சிறந்த உற்சவங்களில் வந்தவர்கள். இரண்டு பேர்கள் தந்தையும் தாயும் ஒரு சிறந்த உற்சவங்களில் சார்ந்தவர்கள். ஏன் தெரியுமா? அந்த ஹசனியவர் ஹசைனிய குந்தமா, நீங்கள் உங்கள் தந்தை ஹசைன் உங்கள் தாய் ஹசன் ஹசன் ஹசைன் பதிலாக வருவா செய்த அழிவிதமே தாய் அன்னை மாத்திமா முயலாக அவர்களுடைய மகனாக இருந்தனர். அன்னை திருமார் மகத்தது ரசூலாகி செல்லில்லா பணி செல்ல அவருடைய பேர குழந்தைகள் தானே. அந்த அடிப்படையில் தான் அழகான வார்த்தையை சொன்னார்கள். அந்த நமக்கு இருவர் அடுத்து நாம் இருவர் நமக்கு நாம் இருவர் நமக்கே ஒருவர் அப்படிங்கிற
தன்னுடைய மகனா கிட்ட இருந்து அழுகிறாங்க. அழுகும் போது கண்ணு தந்து பார்த்தாக்க ஏமா அழுகிறார் மகன் கேட்டாங்க. இல்ல பாபா கடைசி நேரம் அப்படியே இல்லப்பா எனக்கு இன்னொரு அவளாதி குழந்தை இருக்குது அது பரவாயில்ல இன்னொரு குழந்தை வாங்கி தன் மூலமாக எது கிடைக்கும் எது வரும் என்பதையும் கூட அறிந்தவர்கள் ஊதுனாங்க எல்லாம் எல்லா அப்படின்னு கேட்டுதான் வரலாறு சொல்லுவோம்.
இப்படி எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் ஆக்கி கொண்டவர்கள் ரெண்டு விஷயம் தெளிவாச்சு. ஒன்னு நம்ம கொள்கை தெளிவாயிட்டு, நாம கேட்கணும்னு
நிகழ்ச்சி வந்தோம் நம் உள்ளத்தை எடுத்த ஒரு சிலரும் தெளிவுபடுத்தினார்கள். பேச்சோடு கேட்டால் சொல்லு மாத்திரம் அல்ல, என்னை கூப்பிட்டு சொன்னார்கள் ஒரு சிலரும், நாம் இருக்கும் கொள்கை சத்தியமான கொள்கை. அத்தோடு எங்கோ மறைந்த எத்தனை ஆண்டு காலமாக என் தந்தை காணாமல் போனவர் வந்துவிட்டார் என்பதை, என் வீட்டிற்குள் இருக்கிறார் என்பதையும் உணர்ந்த அறிந்த ஒரு சிலரும் சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் எல்லா ஞானமும் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை புகழ்வதன் மூலமாக வாழ்க்கையை புகழ செய்வானாக. நல்லவர்களை யாரையெல்லாமோ பதிவு பேசுறோம், கொஞ்சம் பணம் தந்தா, கொஞ்சம் உத்தாசி இருந்தா, கொஞ்சம் உதவி செய்தா, கொஞ்சம் சைக்கிள் கூட்டு கேட்டா, வண்டியில எழுதி கேட்டா, காரில் கூட்டு கேட்டா, அன்னைக்கு செய்தா பாரு உதவி அப்படிங்கறத நம்ம காண கொடுக்க நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வின் பாணி கட்டுப்பட்டவர்கள், வாழ்ந்து வழிகாட்டியவர்கள் ஓசில்லாத ரதியல்லாஹுவோ அவர்களை புகழ்வதால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை